நெல்லை ஜங்ஷன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் உள்ள அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேக்கன்சிக்கு ஆன நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியாகும், எக்ஸாம் டேட் என்ன, அதோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அதற்கான என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவை அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து முழுமையாக வந்து பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்துட்டோம் அப்படின்னா, தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்யூப்மெண்ட் போர்டு சார்பாக வந்து டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் 2024 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்துட்டோம் அப்படின்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கான டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிப்ரவரி மாதம் வந்து வெளியாகும். 2024 வருடம் பிப்ரவரி மாதம் வந்து வெளியாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதற்கான எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, 2024 வருடம் ஜூன் மாதம் இதற்கான வந்து எக்ஸாம் வந்து நடைபெறும். மொத்தம் 4000 போட்டிகளுக்கு, 4000 பணி காலி பணியிடங்களுக்கு இந்த தேர்வு வந்து நடைபெற இருப்பதாக வந்து டீச்சர் ரெக்யூப்மெண்ட் போர்டு வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி, இந்த தேர்வுக்கு வந்து பிப்ரவரி மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடுவாங்க. இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஓகேங்களா, இதுக்கு வந்து ஜியோ நம்பர் பார்த்துட்டோம் அப்படின்னா, 246 ஒரு ஜியோ நம்பர் இருக்குது. அந்த ஜியோவில் வந்து ரொம்ப தெளிவாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க, இந்த டிஆர்பி எக்ஸாம் வந்து எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்துட்டோம்னா, இதோட எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ரெண்டு கட்டங்களாக வந்து இருக்கும். ஒன்று பார்த்துட்டோம் அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம், எழுத்து தேர்வு முறையிலையும், இன்னொன்று மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா இன்டர்வியூ மெத்தட், நேர்காணல் முறையிலையும் வந்து இருக்கும். இதில் ரிட்டன் எக்ஸாம் பார்த்துட்டோம் அப்படின்னா 200 மார்க்ஸ்க்கு வந்து இருக்கும், இன்டர்வியூ வந்து 30 மார்க்கு இருக்கும். மொத்தம் 230 மதிப்பெண்களுக்கு வந்து இந்த டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் வந்து இருக்கும். சரி, இதில் ரிட்டன் எக்ஸாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, ரிட்டன் எக்ஸாம் வந்து மொத்தம் 200 மதிப்பெண்களுக்கு வந்து நடைபெறும் அப்படின்ருக்கும். போஸ்ட் கிராஜுவேஷன் லெவலில் வந்து இந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து நடைபெறும். இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா, பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டாக வந்து பிரிச்சுருக்காங்க. இதில் பேப்பர் 1 வந்து எப்படின்னா 3 மணி நேரம் நடைபெறும், பேப்பர் 2 3 மணி நேரம் நடைபெறும். பேப்பர் 1 காலையிலையும் பேப்பர் 2 மதியானமும் வந்து நடைபெறும் அப்படிங்கிறத வந்து அந்த ஜியோவில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா, இது வந்து எத்தனை மதிப்பெண்களுக்கு நடைபெறும் அப்படின்னா, 100 மதிப்பெண்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து 100 மதிப்பெண்களுக்கும் வந்து தேர்வு நடைபெறும் அப்படின்னு இருக்காங்க. இப்போ இந்த பேப்பர் 1 பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். பேப்பர் 1 3 ஹவர் நடைபெறும், காலையில் வந்து நடைபெறும், மொத்தம் 100 மதிப்பெண்களுக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதை வந்து ரெண்டு செக்ஷனாக வந்து பிரிக்காங்க, ஒன்று செக்ஷன் ஏ, இன்னொன்று செக்ஷன் பி. செக்ஷன் ஏக்கு வந்து 1 ஹவர் டைம் வந்து கொடுக்காங்க, செக்ஷன் பிக்கு வந்து 2 ஹவர் டைம் கொடுக்காங்க. ஆக மொத்தம் 3 மணி நேரம். செக்ஷன் ஏ பார்த்துட்டோம் அப்படின்னா 50 questions வந்து இருக்கும், செக்ஷன் பி வந்து பார்த்துட்டோம்னா 5 questions வந்து இருக்கும். செக்ஷன் ஏல ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் வீதம், 50 மார்க் கொடுத்துருப்பாங்க. செக்ஷன் பியில் வந்து மொத்தம் 8 கேள்விகள் கேட்டு அதில் 5 கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 10 மார்க் வீதம், மொத்தம் 50 மார்க். இதான் வந்து பேப்பர் 1. மொத்தம் 100 மார்க்குக்கு வந்து இந்த தேர்வு வந்து நடைபெறும். அதாவது செக்ஷன் ஏ, செக்ஷன் பி. செக்ஷன் ஏ 1 ஹவர் நடக்கும், செக்ஷன் பி வந்து 2 ஹவர் நடக்கும். செக்ஷன் ஏ வந்து 50 மார்க்ஸ்க்கு வந்து நடக்கும், 5 questions ஃப்ரம் ஈச் செக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு செக்ஷனில் இருந்து 5 questions வேணும், 10 sectionல இருந்து 50 கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் 1 மதிப்பெண்கள் வீதம், 50 மதிப்பெண். இது வந்து எப்படி இருக்கும்னா, மல்டிபிள் சாய்ஸ் வித் அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து இருக்கும். இதில் தமிழ் லாங்குவேஜ் வந்து ஒரு காமனுண்டாக வந்து நினச்சிருப்பாங்க. ஆல் த கொஸ்டின்ஸ் ஆர் கம்பல்சரி, செக்ஷன் ஏல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா. செக்ஷன் பியில் வந்து பார்த்துட்டோம்னா, இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து கொஸ்டின், ரிஃப்ளாக்டிங் ஆல் யூனிட் ஃப்ரம் ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட் வித் அடிக்குவேட்டட் சாய்ஸ். இது வந்து என்னென்னா, நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடாக உள்ள கொஸ்டின் வந்து இதில் வந்து இருக்கும், டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக இருக்கும். இது 2 மணி நேரம் நடைபெறும், மொத்தம் 8 கேள்வி கேட்பாங்க. அதில் நம்ம 5 கேள்விக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து பதிலளிக்கணும். ஒரு கேள்விக்கு 10 மதிப்பெண்கள் வீதம், 50 மதிப்பெண்கள். இதான் வந்து பேப்பர் 1 பேட்டர்ன். சரி, பேப்பர் 2 என்ன பேட்டர்ன் வச்சுருக்காங்க அப்படின்னா, இதுவும் 3 மணி நேரம் மதியான வேளையில் வந்து நடைபெறும், 100 மதிப்பெண்களுக்கு இந்த தேர்வு வந்து நடைபெறும். இதையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு வந்து பிரிச்சுருக்காங்க. செக்ஷன் ஏ 1 ஹவர் நடக்கும், செக்ஷன் பி வந்து 2 ஹவர்ஸ் வந்து நடக்கும். இதுவும் பேப்பர் 1 மாதிரியே தான். இது மொத்தம் 50 questions இருக்கும், எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வித் அப்ஜெக்டிவ் டைப் இன் ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் ஓரியன்டான கேள்விகள் வந்து இதில் வந்து இருக்கும். ஆல் த கொஸ்டின்ஸ் ஆர் கம்பல்சரி.
செக்ஷன் ஏல வந்து. செக்ஷன் பி பார்த்துட்டோம் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து இருக்கும், ரிஃப்ளெக்டிங் ஆல் யூனிட் வித் அடிக்குவேட்டட் சாய்ஸ். எல்லா யூனிட்ல இருந்தும் டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டினாக வந்து இதை என்ன பண்ணியிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. மொத்தம் 2 மணி நேரம் நடைபெறும். மொத்தம் 8 கேள்விகள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் 5 கேள்வி நம்ம டிஸ்கிரிப்டிவ் முறையில் வந்து ஆன்சர் பண்ணணும். 5 × 10 = 50 மதிப்பெண்கள். செக்ஷன் ஏ வந்து 50 ஒன்வேர்ட்ஸ் இருக்கும், அப்ஜெக்டிவ் டைப் இருக்கும். ஒவ்வொரு ஒன்வேர்டுக்கும் 1 மதிப்பெண்கள் வரும், 50 மதிப்பெண்கள். இதான் மொத்தமாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமில் வந்து 200 மதிப்பெண்களுக்கான இதுதான் வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்ன். சரி, இன்டர்வியூக்கு வந்து என்னென்னு பார்க்கும். இன்டர்வியூக்கு வந்து மொத்தம் வந்து 30 மதிப்பெண்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இந்த 30 மதிப்பெண்களை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா 4 விதமாக வந்து கால்குலேட் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் இன்டர்வியூ வைவா வாய்ஸ்குள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களோட கண்டென்ட் எப்படி இருக்குது, உங்களோட டெலிவரி எப்படி இருக்குது, லாங்குவேஜ் எப்படி இருக்குது, பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற கூடிய 4 விஷயங்களை பார்ப்பாங்க. இதில் கண்டென்ட்டில் என்ன மாதிரியான பர்டிகுலர்ஸை பார்ப்பாங்க அப்படின்னா வெதர் த கேண்டிடேட் ப்ரெசன்ட் ரெலவெண்ட் அண்ட் வெல் ஆர்கனைஸ்ட் சப்ஜெக்ட் மேட்டர். உங்கள் சப்ஜெக்ட் மேட்டரை வந்து ஆர்கனைஸ்டாக வெல் ரெலவெண்ட்டாக வந்து இருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இன்டர்வியூ கேட்கணும்னு சொன்னால் மொத்தம் 30 மதிப்பெண்கள். அதில் இந்த ஒரு செக்ஷனுக்கு மட்டும் 9 மதிப்பெண்கள் வந்து கொடுப்பாங்க. 30% வந்து கொடுக்காங்க, 9 மதிப்பெண்கள் வந்து கொடுக்காங்க. ரெண்டாவது பார்த்துட்டோம் அப்படின்னா டெலிவரி, வெதர் த கேண்டிடேட் இஸ் கிளியர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் அண்ட் ஆடிபிள் வைல் ப்ரெசன்டிங். ஒருத்தங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது கிளியராக அண்டர்ஸ்டாண்டபுளாக ஆடிபிளாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. இந்த இதுக்கும் வந்து 9 மதிப்பெண்கள், 30% இதுக்கு வந்து கொடுக்காங்க. அதுக்கடுத்து லாங்குவேஜ் வந்து செக் பண்ணுறாங்க. வெதர் த கேண்டிடேட் இஸ் ப்ரொஃபிஷியன்ட் இன் இங்கிலீஷ் ஆர் தமிழ் லாங்குவேஜ் வித் ஆர்டிகுலேட் கான்செப்ட் வெல். ஒரு கான்செப்டை வந்து இங்கிலீஷில் தமிழ்லேயே வந்து நல்ல விதமாக வந்து ஆர்டிகுலேட் பண்ணி சொல்கிறாங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இதுக்கு 6 மதிப்பெண்கள் வழங்குறாங்க. 20% வந்து இதை வந்து பார்க்கப்படுது. 100ல் 20% இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 4th வந்து பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ், வெதர் த கேண்டிடேட் கான்ஃபிடென்ட் அண்ட் பொசஸ் எ கிளைம் டிஸ்போசிஷன் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அவங்களோட பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது, இதுக்கு வந்து 6 மதிப்பெண்கள் வாங்க. 100ல் 20% மொத்தம் பார்த்துட்டோம்னா இந்த இன்டர்வியூ வந்து 30 மதிப்பெண்களுக்கு நடக்குது. கண்டென்ட் வந்து 9 மதிப்பெண்கள், டெலிவரி 9 மதிப்பெண்கள், லாங்குவேஜ் 6 மதிப்பெண்களுக்கு, பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் 6 மதிப்பெண்களுக்கு வீதம். மொத்தம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 30 மதிப்பெண்களுக்கு வந்து இந்த இன்டர்வியூ வந்து நடக்குது. இப்போ முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ வந்து வேகன்சி வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. கால்ஃபர் பண்ணும்போது கால்ஃபர் பண்ணுறவங்க எல்லாமே ரிட்டன் எக்ஸாம் வந்து எழுதலாம். ஓகேங்களா, ரிட்டன் எக்ஸாம் வந்து எழுதிடுவாங்க. எழுதிட்டு அதிலிருந்து பர்டிகுலர் டாப் லெவலில் வரக்கூடிய கேண்டிடேட்ஸை மட்டும் என்ன பண்ணுவாங்க, இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. சரி, இன்டர்வியூக்கு எப்படி வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்டுக்கு 5 வேகன்சிக்கு மேலே வந்து ஆட்கள் இருந்தாங்கன்னா 2 டைம்ஸ்க்கு வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி, அதாவது 2 டைம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் வேகன்சி ஷேல் பி கால்டு ஃபார் இன்டர்வியூ அப்படின்னு இருக்காங்க. ஒருவேளை 5 வேத்துக்கு மேலே வந்து 5 வேகன்சிக்கு மேலே இருக்குன்னா, உதாரணத்துக்கு ஒரு சப்ஜெக்டில் 10 வேகன்சி இருக்குது அப்படின்னா அப்போது அதுக்கு 2 மடங்கான ஆட்களை வந்து கூப்பிடுவாங்க. அப்போ 20 பேரை வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. கூப்பிட்டுட்டு அதில் வந்து குறிப்பிட்ட நபர்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இதே 5 வேகன்சிக்கு கம்மியாக இருந்ததுன்னா 3 டைம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் த வேகன்சி ஷேல் பி கால்டு ஃபார் இன்டர்வியூ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒருவேளை 4 வேகன்சி தான் இருந்ததுன்னா 4 × 3 = 12 பேரை தான் வந்து இதுக்கு வந்து கூப்பிடுவாங்க. இதான் வந்து இந்த இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடக்கூடிய மெத்தட். சரி, இப்போ நீங்கள் எல்லோரும் வந்து பிப்ரவரி மாதம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாகும் அப்படிங்கிறத வந்து டிஆர்பி வந்து சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவாக வந்து சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி மாதம் வெளியானால் மிக்க மகிழ்ச்சி. இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னக்குட்டி உள்ள ஜியோ படி பார்த்துட்டோம் அப்படின்னா ஒன்று, ஒருத்தவங்க வந்து யூஜிசி நெட்டு முடிச்சிருக்கணும் இந்த டிஆர்பி எக்ஸாம் எழுதுறதுக்கு, இல்லைன்னா டிஎன் செட் எக்ஸாம் முடிச்சிருக்கணும், ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா பிஎஸ்டி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் கடைசி ஜியோவோட விஷயமாக வந்து இருக்குது. தான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். சரி, இதுக்கு சிலபஸ் வந்து என்ன அப்படின்னா மேஜராக இதோட சிலபஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு வந்து டிஆர்பி வட்டார தகவல்கள் வந்து நமக்கு தெரிவிக்குது அப்படின்னா யூஜிசி நெட் எக்ஸாம் சிலபஸை பேஸ் பண்ணி தான் இது வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொன்னாங்க. ஆனால் 100% அப்படியே இருக்குமானா கிடையாது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க.
யூஜிசி நெட் எக்ஸாம் பேஸ் பண்ணி அதில் உள்ள சிலபஸை பேஸ் பண்ணி, இல்லை நிறைய மாடிஃபிகேஷன்ஸ், கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் நிறைய இருக்கும். அதுபோக என்ன அப்படின்னா, இதில் தமிழ் லாங்குவேஜும் வந்து நமக்கு வந்து ஒரு காமனண்டாக உள்ளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து ஆட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பார்க்கப்படுது. அஃபீஷியல் சிலபஸ் எப்போ வெளியாகும்னா, நோட்டிஃபிகேஷன் வெளியாகும் போது மட்டும்தான் அஃபீஷியல் சிலபஸ் வந்து ரெடி ஆகும். ஸோ இப்போ வந்து டிஆர்விக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, நீங்கள் முடிந்த அளவுக்கு உங்களோட சப்ஜெக்ட் ஓரியன்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, யூஜிசி நெட்டு சிலபஸை பேஸ் பண்ணி ஓரளவு வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் முழுமைக்கும் யூஜிசி நெட்லேருந்து வருமானம் கண்டிப்பாக வந்து இருக்காது அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சில மாறுபாடுகள் வந்து தமிழ்நாடு சார்ந்த தகவல்கள் அதில் இணைக்கப்படுவதாக டிஆர்பி வட்டார தகவல்கள் வந்து நமக்கு தொடர்ந்து வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. இதான் வந்து சிலபஸ். இதுக்கு வந்து நீங்கள் இப்போவுமே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னா, படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நமக்கு இவங்க சொன்ன மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா, ஜூன் 2024 வந்து இருக்குங்காங்க, இன்னும் 5.5 மாதங்கள் தான் வந்து இருக்குது. அதனால் இப்போவுமே வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து எல்லோரும் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், இந்த டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரிலேட்டடாக கீழே ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது சார்ந்த தகவல்கள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. கடைசியாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன், என்ன அப்படின்னா, டிஎன் செட் தேர்வு வந்து இன்னும் நடைபெறலை. கடந்த 2018 தான் வந்து என்ன நடந்தது, டிஎன் செட் தேர்வு நடந்தது. அதுக்கடுத்த ஒரு 5-6 வருடங்களுக்கு வந்து செட் தேர்வு வந்து நடைபெறவே இல்லை. இந்த வருஷம் தான் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து மனோமணி சுந்தரனார் பல்கலைக்கழகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. நிறைய தேர்வர்களோட கோரிக்கை, டிஎன் செட் தேர்வர்களோட கோரிக்கை என்னவாக இருக்குன்னா, டிஎன் செட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணணும், இந்த டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வலுத்துட்டு வருது. அது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு தெரியலை. அதையும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு சிலர் வந்து அது தொடர்பாக வந்து வழக்கு தொடுக்க போகிறதா வந்து சில தகவல் வந்து நம்மளோட நெல்லை ஜங்ஷன் ஊடகங்களுக்கு வந்து கிடச்சிட்ருக்கு. ஒருவேளை அந்த வழக்கு தொடுத்தாங்க அப்படின்னா தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க. எனவே இந்த வருடம் வந்து 2024 டிஆர்பி தேர்வை நடத்துறதுக்கு டிஆர்பி வந்து ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறது, உறுதியாக இருக்கிறதா ஒரு தகவல் வந்து கிடைக்கி, அதையும் வந்து நாம் பார்த்துக்கணும். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட நம்பிக்கையை விட்டுறாமல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் காலேஜ் எஜுகேஷனுக்கு வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெல்லை ஜங்ஷன் ஊடகம் என்றும் உங்களுடன் துணை இருக்கும். தொடர்ந்து நெல்லை ஜங்ஷனை வந்து பாருங்கள், நெல்லை ஜங்ஷனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தொடர்பான தகவலுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை ஜங்ஷனுடன். நன்றி, வணக்கம்.